ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், பயிற்சி புத்தகம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு பயிற்சி தாள் 5 பார்த்துட்ருக்கோம். இப்போ அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். போன வீடியோவில் குறுங்கோணத்துக்கான ஆன்சர் சொல்ல மறந்துட்டேன். ஆப்ஷன் ஊ தான் குறுங்கோணத்துக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அட்டவணை நிறைவு செய்கன்னு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க கோட்டு துண்டுகளோட எண்ணிக்கை, கோணங்களோட எண்ணிக்கை, கோணங்களோட பெயர்லாம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கோட்டு துண்டுகளின் எண்ணிக்கைனா அதோட பக்கங்களோட எண்ணிக்கை தான் கோட்டு துண்டுகளோட எண்ணிக்கை. ஓகேவா, முக்கோணத்துக்கு 1, 2, 3 பக்கம் இருக்குது. அப்போ கோட்டு துண்டுகளின் எண்ணிக்கை 3 வரும். ஓகேவா, கோணங்களோட எண்ணிக்கை, இங்கே ஒரு கோணம் வரும், இங்கே ஒரு கோணம் வரும், இங்கே ஒரு கோணம். ஓகேவா, அப்போ கோணங்களோட எண்ணிக்கை வந்து 3. இந்த கோணத்தோட பெயர் என்னென்னா, குறுகி இருக்குதா, இங்கிட்டு குறுகி இருக்குது, இங்கிட்டு குறுகி இருக்குது, இங்கேயும் குறுகி இருக்குது. அப்போ இந்த கோணத்தோட பெயர் வந்து குறுங்கோணம். இந்த கோணத்தோட பேர் குறுங்கோணம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சதுரத்துக்கு கோடு துண்டுகளோட எண்ணிக்கை பாருங்கள், 1, 2, 3, 4 கோணங்களோட எண்ணிக்கையும் இங்கே ஒரு வரும், இங்கே ஒரு வரும், இங்கே மாதிரி எல்லா இடத்துலையும் வரும். அப்போ 4 இடத்துல வரனால 4 கோணங்களோட எண்ணிக்கை. இந்த மாதிரி கோணம் இருந்தாவே, இது வந்து 90 டிகிரியில் கோணம் இருக்குது, அப்போ அது வந்து செங்கோணமாக இருக்கும். ஓகேவா, செங்கோணம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் செங்கோணம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த வடிவத்தில் 1, 2, 3, 4, 5 கோடு துண்டு இருக்குது. அதே மாதிரி 5 கோணம் இருக்கும், இங்கே 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 5 கோணம் இருக்கும். அப்போ 5 கோணங்களோட எண்ணிக்கை வந்து 5. இந்த கோணம்லாம் வந்து விரிஞ்சு இருக்குது பாருங்கள், அதாவது இது வந்து 90 டிகிரிக்கு மேலே இருக்கும். அப்போ இது வந்து விரிகோணமாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த வடிவம் 1, 2, 3, 4, 5, 6 ஓகேவா, 6 வடிவம், 6 கோட்டு துண்டுகள் இருக்குது, அதே மாதிரி 6 கோணம் இருக்கும். இதுவும் வந்து விரிகோணம் தான், விரிஞ்சு இருக்குது, அதனால் விரிகோணம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பின் வருவனவற்றிற்கு படங்கள் வரைகன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கோடு ஏபி வரையணுமா, கோட்டு துண்டு கியூஆர் வரையணுமா, கதிர் ஆர்எஸ் வரையணுமா. ஓகேவா, நான் இந்த 1 வேர்ட்லேயே சொன்னேன். கோடுனா என்னதுன்னா பாருங்கள், கோடு ஏபினா ரெண்டு சைடும் முடிவுறாமல் போயிட்டே இருக்கும், அதுதான் கோடு ஏபி. அதுக்கு ஆரோ மார்க் போடணும். நம்ம ஏபி டினோட் பண்ணாலும் நம்ம ஏபி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு கோட்டு துண்டு கியூஆர் வரைய சொல்லியிருக்கோம். கோட்டு துண்டை வந்து முடி விட்டுருக்கும், புள்ளி ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கோம், அதுதான் வந்து கோட்டு துண்டு. அப்போ இங்கே கியூ, இங்கே ஆர், இதான் வந்து கோட்டு துண்டு. கதிர்னா ஒரு சைடு முடி விட்டுருக்கும், ஒரு சைடு முடிவுறாமல் போயிட்டே இருக்கும், அதுதான் கதிர். அப்போ ஆர் எஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் 13 சம் பாருங்கள், கண்ணன் என்பவர் வடக்கு திசை நோக்கி நிற்கிறார், பின்னர் எதிர்கடிகார திசையில் செங்கோணம் அளவில் திரும்புகிறார் எனில் அவர் நிற்கும் திசை எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இவங்க வந்து இப்போ வடக்கு திசையில் இங்கே வந்து கண்ணன் வந்து நிற்கிறாங்க. எதிர் கடிகார திசை, கடிகாரம் எப்போவுமே நம்மளுக்கு வந்து இப்படி சுற்றும். ஓகேவா, ஆனால் எதிர் கடிகார திசைனா இப்படி போகிறது. ஓகேவா, அப்போ இப்படி போச்சுன்னா கண்ணன் எங்கே வந்து செங்கோணத்தில் அளவு திரும்புவாங்கன்னா மேற்கு. அப்போ அவர் நிற்கும் திசை வந்து மேற்கு அப்படின்னு எழுதணும். அவர் நிற்கும் திசை மேற்கு. நெக்ஸ்ட்டு 14th கொஸ்டின், கீழ்காணும் அட்டவணையை நிறைவு செய்கன்னு சொல்லி கோண வகை, கோணங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. கோண வகை என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி வளைவு போட்டாங்கன்னா தான் அது கோணம் என்ன நம்ம எழுதணும். இங்கே வந்து வளைவு போடலை, அப்போ இந்த கோணம் மட்டும் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ கோணம் ஆங்கிள் ஏஓடி வந்து என்ன கோணம்னா ஏஓடி, இது என்ன கோணம், குறுங்கோணம். நெக்ஸ்ட்டு இப்போ இப்படி இருக்குதா, இந்த கோணம் வந்து என்னதுன்னா அதே ஆங்கிள் ஏஓடி என்னதுன்னா செங்கோணம். ஓகேவா, செங்குத்தாக இருக்குது, 90 டிகிரி இருக்குது, அப்போ அது வந்து செங்கோணம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கியூஓபி வந்து எப்படி இருக்குதுன்னா ஆங்கிள் கியூஓபி வந்து நேர்கோணமாக இருக்குது, நேர்கோணம். நெக்ஸ்ட்டு இந்த இதுக்கு போடல பாருங்கள், இந்த இதில் வந்து இதுக்கு போடல, இதுக்கு போட்டிருக்காங்க, அப்போ இதுக்கு தான் கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஆங்கிள் டிஓபி என்னதுன்னா விரிகோணம், 90 டிகிரிக்கு மேலே இருக்கும், அது வந்து விரிகோணம். நெக்ஸ்ட்டு 15th கொஸ்டின், இரு கோணங்களை இணைத்து ஒரு நேர்கோணத்தை அமைக்க முடியுமா, உன் விடையை சரியான காரணத்துடன் விளக்குக. இரு குறுங்கோணங்கள், ஓகேவா, குறுங்கோணம்னாவே 90 டிகிரிக்குள்ளே இருக்கும். அப்போ 90 டிகிரிக்குள்ளே நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். 75 ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு இரு குறுங்கோணம், அது நேரடியாக கோணம் வந்து 48 அந்த மாதிரி கூட்டினோம்னா நம்மளுக்கு வந்து விடிய வந்து நேர்கோணத்தை அமைக்குமான்னு கேட்குறாங்க. நேர்கோணம் நம்மளுக்கு எப்போவுமே 180 டிகிரியில் இருக்கும். இதை நம்ம கூட்டினோம்னா எவ்வளோ வரும், இதை கூட நமக்கு 123 டிகிரி வருது. ஓகேவா, அது வந்து 180 டிகிரிக்கு ஈக்குவல் கிடையாது, நேர்கோணத்தை அமைக்காது. அப்போ இரு கோணங்களை இணைத்து ஒரு நேர்கோணத்தை அமைக்க இயலாது அப்படின்னு எழுது, இந்த மாதிரி எழுதிடுங்க. இரு குறுங்கோணத்தை இணைத்து ஒரு நேர்கோணத்தை அமைக்க இயலாது அப்படின்னு எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு 16th கொஸ்டின் பாருங்கள், கொடுக்கப்பட்டவைகளுக்கு நிரப்பு கோணம் மற்றும் மிக நிரப்பு கோணங்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நிரப்பு கோணம்னா என்னவாக இருக்கணும், 90 டிகிரியாக இருக்கணும். ஓகேவா, நிரப்பு கோணங்கள் அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும்னா 90 டிகிரியிலேருந்து நம்ம கழிக்கணும். ஓகேவா, நிரப்பு கோணம் கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க நம்பரை 90 கழித்து போடணும். மிக நிரப்பு கோணம் கேட்டாங்கன்னா 180 கொடுத்துருக்க கோணத்தை வந்து கழித்து போடணும். ஓகேவா, அவ்வளோதான் இந்த ஆன்சர். ஃபஸ்ட்டு 90 35 போச்சுன்னா 55, 180 62 போச்சுன்னா 118. ஓகேவா,
கீழே உள்ள கோடுகளை உள்ளடக்கிய பொருட்களின் பெயர்களை எழுதுக. ஓகேவா? இணை கோடுகள் நம்ம வந்து பயன்படுத்திய பொருட்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதை எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒன்பதுலேயே பார்த்தோம், ஏணியும் ஜன்னலும் வந்து இணை கோடில் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் கான்சர். செங்குத்து கோடுகள் பாருங்கள், செங்குத்து கோடுகள் நம்ம என்னென்ன சொல்லலாம், எல்இடி டிவி, நம்ம வீட்டில் இருக்க எல்இடி டிவி வந்து செங்குத்து கோடில் இருக்குது. ஓகேவா? அதை தொலைக்காட்சி பெட்டின்னு எழுதணும். வேறு என்ன இருக்குன்னா, சுவர் சுவர் வந்து செங்குத்து கோட்டில் இருக்கும். பாருங்கள், இப்படி எல்இடி டிவி இப்படி இருக்குன்னா செங்குத்து கோடுனா 90 டிகிரி உருவாக்கணும். அதுதான் வந்து செங்குத்து கோடுக்கான எக்ஸாம்பிள். வெட்டும் கோடுகள் வெட்டணும், ரெண்டு சைடும் வந்து வெட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து வெட்டும் கோடுகள். அது நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கத்திரிக்கோள் வந்து வெட்டும் கோடில் இருக்கும். அப்புறம் இடுக்கி, அப்புறம் காம்பஸு, கவராயம், அதெல்லாம் வந்து வெட்டும் கோடுகளில் இருக்கும். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், 18வது க்வெஸ்சன், கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்களை எழுதி கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடை அளிக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட ஆங்கில எழுத்துக்களை இணை கோடுகள் மற்றும் செங்குத்து கோடுகளை கொண்ட ஆங்கில எழுத்துக்களின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்குறாங்க. இணை கோடுகளை கொண்ட எழுத்துக்கள் கொடுக்குறதுல வந்து இணை இணைஞ்சிருக்கு பாருங்கள், இணையாக போகிறது வந்து இ இருக்குது, ஹச்சு, இது ரெண்டு இப்படி இணையாக போகுது, இது ரெண்டு இங்கிட்டு போகுது ஐஇ, வேறு என்னு இசட். ஓகேவா? அப்போ இ ஹச்சு ஐ என் இசட், இதோட எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. 2, 4, 5, அப்போ 5 எண்ணிக்கை நீங்கள் எழுதிடுங்க. செங்குத்து கோடுகளை கொண்ட எழுத்துக்களோட எண்ணிக்கை என்னதுன்னா, செங்குத்து கோடுன்னா நம்மளுக்கு வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இயில் வந்து செங்குத்து கோடுகள் இருக்கா, இல்லை ஐயில் இருக்குது, ஹச்சில் இருக்குது. ஓகேவா? ஐயும் ஹச்சும் மட்டும்தான். அப்போ எண்ணிக்கை வந்து இதுக்கு வந்து 2 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், கொடுக்கப்பட்ட ஆங்கில எழுத்துக்களை இணை கோடுகள் மற்றும் செங்குத்து கோடுகளை பெறாத ஆங்கில எழுத்துக்கள் கேட்குறாங்க. அதே மாதிரி இணை கோடுகளை எழுத்துக்கள் கொண்ட ஆங்கில எழுத்துக்கள் பெறாத ஆங்கில எழுத்துக்கள் போட்டோம்னா என்னென்ன வரும்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து இணை கோடுக்கு வந்து இணை கோடுகளை பெறாத ஆங்கில எழுத்துக்கள்னா, இணை கோடுகளை பெற்ற ஆங்கில எழுத்துக்கள் 5 விட்டுட்டு மிச்சம் இருக்கிறது ஏவும் எக்ஸும் தான், அதை மட்டும் எழுதிடுங்க. செங்குத்து கோடுகளை பெறாத ஆங்கில எழுத்துக்கள்னா, இந்த ரெண்டையும் விட்டுட்டு ஐயையும் ஹச்சையும் விட்டுட்டு மிச்சம் இருக்க எல்லாமே வந்து செங்குத்து கோடுகளை பெறாத ஆங்கில எழுத்துக்கள், ஏஇ எக்ஸு என் இசட். ஓகேவா? இப்போ 9th க்வெஸ்சன் பாருங்கள், கொடுக்கப்பட்டவைகளில் எவை செங்கோணத்தை பெற்றுள்ளன, உங்களுக்கு விடைக்கான காரணத்தை கூடுன்னு கேட்குறாங்க. ஆஇஇல நம்மளுக்கு பார்க்கவே தெரியுது இதுதான் செங்கோணம், ஆப்ஷன் இ தான். இதுதான் வந்து 90 டிகிரி இருக்கும். மற்ற எல்லா வச்சும் பார்த்தாலும் டிகிரி வந்து இது வந்து கொஞ்சம் சாய்வலாக இருக்குது, அப்போ வந்து டிகிரி வந்து கொஞ்சம் மாறும். அப்போ இதெல்லாம் வந்து வேறு வேறு டிகிரி இருக்கிறனால ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விடை எழின்னு கேட்டிருக்காங்க. கதிர்கள் என்னென்ன கதிர் இருக்குன்னு பார்க்க, கதிர்னா நான் என்ன சொன்னேன், ஒரு சைடில் முட்டுப்பட்டுருக்கும், ஒரு சைடில் வந்து முட்டுப்படாமல் போயிட்டே இருக்கும். அப்போ ஏக்யூவும் பிபியு வந்து கதிர்கள். நெக்ஸ்ட்டு வெட்டும் புள்ளிகள், வெட்டுறது. ஓகேவா? இங்கே பாருங்கள், கியூ வந்து ஏல வந்து வெட்டுது, பி வந்து பியில் வெட்டுது. அப்போ வெட்டும் புள்ளி தான் கேட்குறாங்க, எந்த இடத்துல வெட்டுது, ஏல வந்து வெட்டுது, இது வந்து பியில் வந்து வெட்டுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 கோட்டுத்துண்டுகள் எழுத சொல்லியிருக்காங்க. கோட்டுத்துண்டு நம்ம என்ன சொன்னோம், முடிஞ்சிருக்கும், அதான் வந்து கோட்டுத்துண்டு. அப்போ ஓஏ ஏபி பிசி சிடி இங்கேருந்து இத்தனை இங்கேருந்து ஏ ஓஏ ஓபி ஓடி அந்த மாதிரி மாறி மாறி போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன தெரிஞ்ச 5 இருந்தோன்னா ஓஏ ஓபி சாரி ஏ ஏபி எழுதலாம், நெக்ஸ்ட்டு சிடி எழுதலாம், பிசி எழுதலாம், நிறையா எழுதிட்டே போயிடலாம். 5 மட்டும் நமக்கு தேவையானது எடுத்து எழுதிடணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பைஸ்தான் 5 முடிஞ்சு, பைஸ்தான் 6 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்துக்கு நன்றி, தேங்க்யூ.